இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்தார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் வரவேற்பு. சென்னையில் இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் தலைமை தேர்தல் ஆணையர் கருத்து கேட்பு. தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் பிற்பகலில் ஆலோசனை நடத்தவும் ஏற்பாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள். ஏற்கனவே நிறைவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. வாரணாசி அருகே ரயில்வே மற்றும் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்போடு கட்டப்பட்ட மேம்பாலம் இன்று திறப்பு. ஷிவ்பூர் புல்வாரியா பாலத்தை நள்ளிரவில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்த சட்டம் இயற்ற வலியுறுத்தி போராட்டத்தை தொடர விவசாயிகள் முடிவு. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மார்ச் 14 விவசாயிகளின் மகா பஞ்சாயத்து நடைபெறும் என பாரதிய கிசான் சங்கம் அறிவிப்பு. பஞ்சாப் எல்லையில் நுழைந்து ஹரியானா போலீஸ் சுட்டதால் தான் விவசாயி உயிரிழந்ததாக பாரதிய கிசான் சங்கம் குற்றச்சாட்டு. ஹரியானா முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். கடந்த 12 தொடங்கிய தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நிறைவு. காலவரையின்றி அவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் வரும் 26 திறப்பு. புதுப்பிக்கப்பட்டுள்ள அண்ணா நினைவிடமும் அதே நாளில் திறக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற 26 மாலை 7 அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாது அணை குறித்து விவாதித்த காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன்? கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழகத்தின் இசைவின்றி ஒரு செங்கலை கூட மேகதாதுவில் எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக பேரவையில் விளக்கம். தமிழ்நாட்டினுடைய இசைவை பெறாமல் அவர்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த அவையில் நான் தெரிவிக்கிறேன். காவிரி ஆணையத்தின் செயல்பாட்டால் டெல்டா மக்கள் கொந்தளிப்பான மனநிலையில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. மேகதாது அணை விவகாரம் பற்றி காவிரி மேலாண்மை ஆணையம் விவாதத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தடையானை பெற வலியுறுத்தல். டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இந்த மேகதாது அணை குறித்து எந்த பொருளும் வைக்கல அதிமுக அரசிற்கு. ஆனா இந்த அதிமுக அரசு வந்த பிறகு இந்த 28 கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற பாமகவின் கோரிக்கைக்கு சாதகமாகவே தாங்களும் குரல் கொடுத்து வருகிறோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. பேரவைத் தலைவர் சொன்னது போல பட்ஜெட்டிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து பிரச்சனை சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல. உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என சபாநாயகர் அப்பாவு கருத்து. பாமகவின் கோரிக்கையில் அரசும் முதலமைச்சரும் உறுதியாக இருப்பதாகவும் விளக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 10 ஒரு முறை ஒன்றிய அரசு மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுக்க முடியும். நீங்க அரசியலுக்காகவோ எதுக்காகவோ மக்கள் தொகை கணக்கெடுக்க மாநில அரசு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை சொல்றதுனால அதை எடுக்கிறதுனால நடைமுறைப்படுத்ததை யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. உங்க கருத்தை தான் இந்த அரசும் முதலமைச்சரும் உறுதிப்படுத்திருக்காங்க. இது மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே உங்க கருத்தோட ஒத்த கருத்தா இருக்காங்க.
முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜோய்குமார் தமிழகத்தில் காங்கிரசுக்கு 9 தொகுதிகளை ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்ததாக தகவல். தமிழகத்தின் உண்மையான கடன் 950,000 கோடி ரூபாய் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. 120,000 கோடி ரூபாய் கடனை தமிழக அரசு மறைத்துவிட்டதற்கான பிள்ளை அறிக்கையை 2-3 நாட்களில் தாம் வெளியிட உள்ளதாகவும் பேச்சு. 830,000 கோடி கடனாக இந்த நிதிநிலை அறிக்கையில் காட்டியிருக்காங்க, அதே பொய்யுங்க ஐயா. உண்மையான கடன் 950,000 கோடி. 120,000 கோடி கடனை பாண்ட மறைச்சிருக்கிறான். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2-3 நாட்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கின்றோம். வாங்கிய கடனையும் மறைத்து 830,000 கோடி இந்தியாவில் நம்பர் 1 கடன், ஆனா உண்மையான கடன் 950,000 கோடிங்க ஐயா. எழுத்தறிவிக்கும் ஆசிரிய பெருமக்கள் வாழ்க்கையிலும் மாணவ மாணவியரின் கல்வியிலும் அரசு விளையாட வேண்டாம் என அண்ணாமலை கருத்து. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடும் ஆசிரியர்களுடன் பேச்சு நடத்தி நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவும் வலியுறுத்தல். 2வது முறையாக மாநிலங்களவை எம்பியாக தேர்வான மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு கோவை விமான நிலையத்தில் மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி வரவேற்பு. தமிழகத்தைச் சேர்ந்த தமக்கு வாய்ப்பு வழங்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார் எல் முருகன். 2வது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கிருந்து நமக்கு ராஜ்யசபா தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முக்கியத்துவம் தர வேண்டும், தமிழகத்தினுடைய இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அங்கிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கியிருக்கிறார்கள். பள்ளி மாணவர்களின் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணிகளை நாளை முதல் பள்ளிகளிலேயே மேற்கொள்ள வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் கடிதம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரையும் இன்று ஆஜர்படுத்த சிறைத்துறைக்கு கோவை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. வழக்கில் கூடுதல் ஆவணங்கள் சீடிக்கள் உள்ளிட்டவை கைப்பற்றியுள்ளதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உத்தரவு. அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜுவிற்கு எதிராக நடிகை த்ரிஷா வக்கீல் நோட்டீஸ். தன்னை பற்றிய அவதூறு பேச்சுக்கு 24 மணி நேரத்திற்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காவிடில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ரஷ்ய சிறையில் உயிரிழந்த எதிர்க்கட்சித் தலைவர் நவல்னியின் மனைவி மற்றும் மகளை சந்தித்து ஆறுதல் கூறிய ஜோ பைடன் ரஷ்ய பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில் பல புதிய தடைகளை விதிக்கப் போவதாகவும் அறிவிப்பு. மார்ச் 22ஆம் தேதி துவங்குகிறது இந்த ஆண்டின் IPL கிரிக்கெட் போட்டித் தொடர். முதல் 17 நாட்களில் நடைபெறும் 21 ஆட்டங்களுக்கான அட்டவணையை வெளியிட்டது BCCI.